தயாரிப்பாளர் அறிவித்த போராட்டம். தயாரிப்பாளர்கள் வந்து எங்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை, இது அவங்க தொழிலை காப்பாற்றிக்க அவங்க இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்குது, அவங்க வாழ்ந்தால் தான் நாங்களும் வாழ முடியுங்கிற நிலைமை இருக்கிறதால நாங்கள் தயாரிப்பாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட இணைஞ்சிருக்கோம். இப்போ திரையரங்கு உரிமையாளர்களோட இது வந்து இவங்களுக்கு ஆதரவானதும் எதிரானதும் இல்லை. தயாரிப்பாளருக்கு ஆதரவால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்களோட கோரிக்கை வேறு மாதிரியான கோரிக்கை, அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான கோரிக்கையை தவிர இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிக்கிற கோரிக்கையோடு அவங்க இறங்கல. அதில் நாங்கள் வந்து இப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம், கண்டிஷனில் வேண்டுகோள் என்னென்னா வந்து இப்போ வர பிரச்சனைகள் பெரும்பாலும் வந்து ஒப்பந்தங்கள் இல்லாததால் தான் நிறைய பிரச்சனை வருது. அதனால் ஒப்பந்தங்கள் இருந்தால் மட்டும்தான் படப்பிடிக்கு போவோம் அப்படின்னு மார்ச் 1st போவோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் பேர் வந்தது, கொஞ்சம் பேர் வரல, இப்போ கொஞ்சம் இதுவாகிருக்கு. இப்போ எப்படியோ படம் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இனிமேல் திரைப்படங்களை ஆரம்பிக்கும்போது எங்கள் எந்தெந்த உறுப்பினருக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. இல்லை என் ஒப்பந்தம்னா உங்களுக்கு தயாரிப்பாளருக்கும் எனக்குமான ஒப்பந்தம். தயாரிப்பாளர் எனக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்க போகிறாரு, என்னோடய காஸ்ட் ஷீட் டேட் என்ன, நான் என்ன இருக்கேன், அதுங்கிற மாதிரி ஒப்பந்தம். ஏன்னா நான் இப்போ என்ன ஆகுது வந்து முன்னாடி வந்து ரெண்டு பக்கமே வந்து நியாயம் வந்தது, இப்போ வந்து கொஞ்சம் அது நியாயம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் எழுத்தாளாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சங்கங்கள் நடத்த முடியும். அதனால் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தத்தில் 3வது சரத்து ஒப்பந்தம் இல்லாமல் வேலை செல்லக்கூடாது. இந்த வந்து இந்த ஸ்ட்ரைக் கால் ஆஃப் ஆகும்போது யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தோடு இது பண்ணுறாங்களோ அந்த உறுப்பினர்கள் மட்டும்தான் பணிக்கு செல்ல முடியும். ஸோ இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட வேலைநிறுத்தத்தை திரும்ப பெற்றாலும் உங்களோட அக்ரிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இல்லை, எங்களோட அக்ரிமெண்ட் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 40% தயாரிப்பாளர்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த போக்கும். இப்போ தயாரிப்பாளர் சங்கமும் அவங்களோட உறுப்பினர்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே அக்ரிமெண்ட் போட வித்தவுட் அக்ரிமெண்ட் ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு. ஸோ அவங்களும் அதை நாங்களும் இல்லை, அவங்களும் இணைந்து தான் அதை அந்த ஆக்ட் எடுக்கிறோம். உறுப்பினர்கள் வந்து இப்போ இந்த இதுக்குள்ளேயும் அதை ஒழுங்கு பண்ணி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்கு உண்டான அக்ரிமெண்ட் அதை வந்து இருக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம் தானே. அது மாதிரி நீ அவங்கள தானே கேட்கணும், எங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்கு பிரச்சனை நீங்க பண்ணணும், நீங்க அவங்கள தான் கேட்கணும். இதே திருப்தி சில மாதங்களுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எதிராக வேலை நிறுத்தம் போராட்டம் எல்லாம் பண்ணீங்க, இருக்கும்போது உங்க உறுப்பினர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா சார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஆதரவா இந்த வேலை நிறுத்தம்? ஆமா ஆமா, இது வந்து ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டு எல்லாரும் கருத்தை கேட்டு எல்லாருமே ஏகமன தான் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான் நம்ம இது பண்ண முடியும், அதனால அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும், விரைந்து அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்துரும், சீக்கிரம் முடிங்க. Thank you, sir. Thank you, sir.